வணக்கம் ரவளே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே மிகப்பெரிய மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம், பேலியோட மீன் சந்தைக்கு. இந்த மீன் சந்தையில் பார்த்தீங்கன்னா கிணக்க மீன்கள் வந்து விற்பனையாக கொண்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டிங் என்று சொல்கிறது இங்கே பிரசித்தி பெற்றது. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 4:30 நாங்கள் வந்துட்டோம். இந்த பிஸ்கட்டிங்கை பார்க்குறேன்டா, நாங்கள் நேரத்துக்கு வந்தால் தான் இந்த பிஸ்கட்டிங்களை பார்க்கலாம். கிணக்க பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பிஸ்கட்டிங்கை காட்டுங்கன்ட்டு, அதுக்கு தான் நாங்கள் இந்த பேலியோட மீன் சந்தைக்கு வந்துக்கிறோம். இலங்கையிலேயே மிகப்பெரிய மீன் சந்தை இதுதான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மலிவாகவும் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலேருந்து மீன்கள் வந்து இங்கேருந்து வந்து தான் எல்லா இடத்துக்கும் போய்கொண்டிருக்கு. இதில் விற்கிற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைக்காரர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் மீட்டுமதி செய்கிறதுக்கு தான் இங்கே வந்து அதிகமாக வேண்ட விரும்பினோம். பாருங்க, எவ்வளோ பெரிய மீன் எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருக்கணும்னு பாருங்க. இப்போ வால் எடுத்து வெட்டுற அளவு கூட இதில் பெரிய மீன்கள் இருக்கு. பாருங்க, சும்மா வெட்டுக்க கத்தியாலையும் அதே மாதிரி எலும்பை வெட்டுக்க மட்டும் பாடை பயன்படுத்தி வெட்டினா. இங்கே அதிகமாக வேண்டி கொண்டு வர பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய பெரிய சாப்பாடு கடைக்காரர்லாம் இங்கே வந்தால் மீன் எடுத்து கொண்டு போவீங்கன்னா பெரிய பெரிய தூண்டு மீன்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கும் வேண்டவ இங்கே பெரியளோட வாரையில் வேண்டாலும் பக்கத்தில் இருக்கிற வந்து இங்கே வேண்டி கொண்டு வர்றது போலமே. அதே மாதிரி இதிலேருந்து வெளி மாவட்டங்களுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யணும் மீன்கள் எல்லாத்தையும். இங்கே மீன் வெட்டுறதை பார்க்குறக்காண்டியே பார்த்தீங்கன்னா கிணக்கு பேர் வாடுறது உண்டு. ஆனால் வர்றதை பார்த்தீங்கன்னா நேரத்துக்கே வந்து பார்க்கணும் முடிய கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட இந்த மீன் வெட்டுறதெல்லாம் பார்க்கல. அது ஏனெண்டா இந்த 7 மணியோடு இந்த மீன் வெட்டுறது எல்லாமே முடிஞ்சிடும். பாருங்க, இப்போ அவர் அந்த நிறுத்த எடுத்து கொண்டு வரக்காண்டி தான் இந்த மீனோட அளவளவாக வெட்டினா. இதெல்லாம் பெரிய கடைக்கு தான் எடுத்து கொண்டு போயினோம். ஊர்களில் இருக்கிற மீன் சந்தையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்களை தான் வெட்டுறத பார்த்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பேலியோட மீன் சந்தையில் இப்படி பெரிய மீன்கள் வெட்டுறத பார்க்கக்கூடிய மாதிரி. இங்கே கிளவெல்லாம் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 350 ரூபா, அதே மாதிரி 400 ரூபா கிடப்பட்ட விலையெல்லாம் போய்ட்டு வந்துருக்கு. இங்கே கூடுதலாக வாளியில் வந்தெல்லாம் வேண்டி கொண்டு வர பார்க்கக்கூடியமே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு இங்கே வந்து மலிவாக இருக்குது, அதுதான் இங்கே அதிகமாக ஆட்கள் வந்து வேண்டுறக்கான காரணம். கூடுதலான சாப்பாட்டு கடையிலெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த வெட்டி துண்டுகளாக எடுத்து கொண்டு போயிடலாம். இப்படி பெரிய மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நங்களால் வெட்டி இல்லாத இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கெனகால அனுபவத்தில் கூடி பெரிய மீன்களெல்லாம் வெட்டி கொண்டு வைக்கணும். பாருங்க, அந்த மீன்கள்ட்ட வெட்டின துண்டுகளெல்லாம் சிதையாமல் அப்படி வடிவாக நீட்டாக வெட்டி எடுக்கணும். இந்த மீன் சந்தையில் பெரிய அளவில் சத்தம் தான் கூடவே இருக்குது. ஏன்டா அவ்வளோ வாக்கள் நிற்கிறதால இங்கே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காது நூற மாதிரி அவ்வளோ சத்தமாக இருக்குது. மீன் பற்றுறதுக்கு பக்கத்திலேயே கிணக்க மீன்கள் அடுக்கி வச்சிருக்கணும். ராடுகள் உடக்கம் சிங்கிரல் உடக்கம் எல்லா வகையான மீன்களும் அடுக்கி வச்சிருக்கணும். பாருங்க, பார்க்கவே வேண்டி கொண்டு போகணும் போலோட கவலை மீன். பாருங்க, சந்தைக்கு இப்போ இந்த நேரத்துலேயும் கிணக்காக்கள் வந்து கொண்டே இருக்கணும். மீன்களுக்கு மேலே தாரமாக ஐஸுகளை கொட்டி வச்சிருக்கணும், பழுதாக கூடாது காண்டி கூடாது. பாருங்க, இங்கேயும் பெரிய பெரிய மீன்களை வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, ஆக்கள் தான் வந்து வேண்டி கொண்டு போயின மீன்கள் தூண்டுகள் எல்லாம். இந்த மீனெல்லாம் 300 ரூபாக்கு தான் கிலோ கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையாக இப்படி பெரிய பெரிய துண்டு மீன்கள் எல்லாம் இங்கே வந்து வேண்டது நல்ல லாபமாக தான் இருக்குது. இதில் இருக்கிற மீன் துண்டுகள் எங்களுக்கு எத்தனை கிலோ தேவைன்னு கேட்டுனோம்ட்டா நாங்கள் உடனே வெட்டி வெட்டி தருவினோம் சின்ன சின்ன துண்டுகள். பாருங்க, அப்படி தான் இந்த முன்னுக்கு இருக்கிற அடிக்கி வச்சுருக்கேன் துண்டுகள்.
தான் எவ்வளோ பெரிய மீன் துண்டுகளை கஷ்டப்பட்டு வெட்டினா வந்து இந்த பேலியோட மீன் சந்தையில் கிணக்க கழிவுகள் ஒரு நாளும் தேங்கி கொண்டிருக்கும். மீன்கள்கிட்ட வாடுகள், அதே மாதிரி தோள்கள், குடல்கள், தலைகள்னு சொல்லி எல்லாமே தேங்கி கொண்டிருக்கும். இவ்வளவு பெரிய மாமத்துவம் செய்கிறது பெரிய கஷ்டம்தான். ரெண்டாலும் இவ பின்னுக்கு மேஸ் தொழிற்சாலை ஒன்று செயற்படுத்தி கொண்டிருக்கணும். இதில் வர்ற கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அதன் மூலமாக தான் இந்த மேஸுகள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்யணும். கோழிக்கு கொடுக்குற மேஸுகள், அதே மாதிரி மீன்களுக்கு கொடுக்குற மேஸுகள்னு சொல்லி ஒரு பெரிய தொழிற்சாலையை இயக்கி கொண்டிருக்கணும். இதால் இங்கே கழிவு முகாமைத்துவம்ன்றது சரியாக நடந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலமாக சரி 6 மணி ஆகிட்டு பிறக்க செவ்வானம் எப்படி இருக்குண்டு பாருங்க. இந்த மீன் சந்தையும் இந்த செவ்வானமும் வேறு லெவலில் இருக்குது. பெலியோட மீன் சந்தைக்கு பின்னால் வந்து இதில் இருந்து தொங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னாட்டா மீன்கள் பெற்ற கண்டு இடம் இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய மீன் பெற்றிலோ ஓரளவான சின்ன மீன்களை தான் பெட்டினோம். ஆனால் பெரிய மீன் வந்தால் தான் பெட்டி வேணும் பாருங்க. இந்த தொடருக்கு ஃபுல்லாகவே அந்த மீன் பெற்ற இடம் மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கணும். நாங்கள் மார்க்கெட்டுக்கு விட்டு வெளியில வந்துட்டோம். உங்களுக்கு பிஸ் கட்டிங்கெல்லாம் காட்டியிருப்பேன். மார்க்கெட்டை பொறுத்த வரை என்னன்னு பாத்தீங்கன்னா மீன்கள் முடிய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் வெட்டி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி அது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் பட்டி வினோம். 7 மணி மட்டும்தான் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பட்டி வினோம். அதோட முடிஞ்சிருமே பெரிய மீன் எல்லாம் வந்து சந்தைக்காரர் கடைக்காரர் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடணும். இப்ப நாங்க உங்களுக்கு காட்டியிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி எது நான் வலிக்கிற போறேன். சரியா 7 மணிக்கு இப்ப நான் நேரத்துக்கு வந்து இப்ப சரியா 7 மணிக்கு வலிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.